விருத்தாச்சலம் தனிகார் மண்டபத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. விருத்தாச்சலம் தனிகார் மண்டபத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் அறிவழகன் வரவேற்புரையாற்றினார். இதில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவரும் பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த செயற்குழு கூட்டத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவன தலைவர் வேல்முருகன் கூறுகையில், தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த செயற்குழு தீர்மானித்திருக்கிறது. அதுபோன்று விருத்தாச்சலம் மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையான மணிமுத்தாற்றை தூய்மைப்படுத்துவதோடு ஆற்றில் மருத்துவக் கழிவுகள் கொட்டுவதை தடுக்க நகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நிறைய நகராட்சி பணிகள் எல்லாம் அங்கங்கே குப்பையும் குளமாக இருக்கு, அதையெல்லாம் சரி செய்து மிக சிறப்பான ஒரு நகராட்சியாக இந்த நகராட்சி நடைபெற வேண்டும். அதேமாதிரி கடலூர் மாவட்டம் திருமுட்டம் தாலுக்கா காவனூர் கள்ளிப்பாடி இடையே உள்ள வெள்ளாற்றின் குறைக்கு உயர்மட்ட பாலம் ஒன்று அமைத்து தரணும்னு நீண்ட நாள் அந்த மக்களுடைய கோரிக்கை இருக்கு. அந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றி தரணும். அதேமாதிரி இந்த வீடு எரிஞ்சு போச்சுன்னா 5000 ரூபாயும் 5 கிலோ அரிசியும் கொடுக்குறாங்க. இந்த 5000 ரூபாய் என்பது ஒரு வீட்டை சீரமைப்பது பொதுவாக இந்த குறைந்தபட்சம் ஒரு 25000 ஒரு வீடு முற்றுமுதலுமா எரிந்து நாசமாகுது. அந்த வீட்டில் இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள் லட்சக்கணக்கான பொருட்கள் நாசமாகுது. அப்படி வீடு உண்மையிலே எரியப்படுது என்பதை VOR தாசில்தார் சான்றளிக்கின்ற போது குறைந்தபட்சம் 25000 ரூபாய் உடனடியாக நிவாரணமாக தமிழக அரசு தருவதற்கு முன்வர வேண்டும். இது போன்ற அதேமாதிரி இந்த அம்பிகா சக்கரை ஆலை, ஆரூரார் சக்கரை ஆலை கிட்டத்தட்ட 75 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவை தொகை வச்சுட்டு இன்னைக்கு ஷோக்கா மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்க லாஸ்ன்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் அவங்களுடைய இடங்களை நிலங்களை கையகப்படுத்தி மக்களுக்கு விவசாயிகளுக்கு தருவீங்களோ அல்லது அரசே தருவீங்களோ விவசாயிகளுக்கு தர வேண்டிய கரும்பு நிலுவைத் தொகை ரூபாய் 75 கோடியே உடனடியாக தமிழக அரசு தர முன் வரணும். அதேமாதிரி இந்த நெல் கொள்முதல் நிலையங்களை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்கமே மழைக்காலங்களில் நெல் விளைஞ்சி பயிர் வெளியில் வருது. ஆக விவசாயிகள் அவ்வளோ உயிரை பணைய வச்சு உற்பத்தி செய்கிற அந்த நெல்மணிகளை பாதுகாக்கிற பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்குது. பல இடங்களில் அதை அந்த நுகர்வோர் வாணிபக் கழகம் பாதுகாப்பாக பாதுகாத்து வைக்கிறதில்லை. கூறிய குடும்பங்கள் இல்லை. அதாவது தமிழ்நாடு முழுவதும் நெல்களை உளுந்துகளை கொள்ளு போன்ற அந்த மூளை மழைப்பட்டால் முளையக்கூடிய பயிர் வகைகளை பத்திரமாக பாதுகாத்து வைப்பதற்கு மிகப்பெரிய ராட்சத அளவில் மிகப்பெரிய குடோன்களை வந்து கட்டி இந்த விவசாயிகள் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கிற இந்த விளைபொருள்களை பாதுகாக்க முன் வரணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.